ஐயா, ஒரு தந்தை ஒருவர் அவருக்கு 5 மகன்கள். அவருடைய கடின உழைப்பால் பல மடங்கு சொத்து குவித்தார். அந்தந்த சொத்துக்களை அவரோட உழைப்பு மட்டுமே உள்ளது. அவர் அதை எந்த மகனுக்கு வேண்டும்னால் எழுதி வைக்கலாமா? நிச்சயமா எழுதி வைக்கலாம். ஒருவருடைய சுயசம்பாத்திய சொத்து வந்து அவர் யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். இந்த 5 மகன்களுக்குமே இல்லாம மடத்துக்கு கூட எழுதி வைக்கலாம். அதனால சுயசம்பாத்திய சொத்து என்பது நம்ம கையில இருக்க பொருள். அதை யாருக்குனாலும் கொடுக்கலாம். அதுல வாரிசு யாரும் கொண்டாட முடியாது. உயில் எழுதி வைக்கலாம், ஒரு மடத்துக்கு எழுதி வைக்கலாம், தானமா கொடுக்கலாம், யாருக்குனாலும். தானம் என்பது ரிலேட்டிவ்க்கு உங்களுக்கு இந்த இதா கொடுக்கலாம். அதாவது தானம் என்பது பதிவு துறையின் மூலமாக தானம் கொடுக்கறதுன்னா பிளட் ரிலேட்டிவ்க்கு தான் கொடுக்கணும்பாங்க. ஆனா யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். இப்ப நான் என்னோட அந்த சொத்துக்கள் அனைத்தையுமே யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். இது நம்ம கையில இருக்க பணம். நம்ம கையில இருக்க பணத்தை நம்ம யாருக்குனாலும் கொடுக்கலாம்ல, அதுல வாரிசு கொண்டாட முடியாது. அதனால சுயசம்பாத்திய சொத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட கையில இருக்க பணம், அதை யாருக்குனாலும் கொடுக்கலாம். அதுல வாரிசு உரிமையோ வாரிசு ஏதோ வந்து எந்த உரிமையும் கிடையாது. அது அவங்களுக்கே உண்டானது, அவங்க பார்த்து கொடுத்தா தான்.